சாதாரணமான கூலி வேலை பார்க்குற ஒரு அப்பாவோட பொண்ணு தமிழ்நாட்டோட அழகின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆனால் அதான் உண்மை. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பகுதியை சேர்ந்த ஒரு சாதாரண கட்டட வேலை செய்கிறவர் தான் மனோகர். இவரோட பொண்ணு பேர் வந்து ரக்ஷியா. இவங்களுக்கு வந்து வயசு 20 ஆகுது. இவங்க காலேஜை முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அழகி போட்டியில் ஜெயிக்கணுன்றது மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. ஆனால் ஆசை மட்டும் இருந்தால் போதாதுல, காசு இருக்கணும்ல. எல்லா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கும் தன்னோட ஆசையை நிறைவேற்ற விடாமல் முட்டுக்கட்டையாக இருக்கிறது இந்த காசு தானே. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டே அந்த போட்டிக்கு தேவையான ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த போட்டியா? மிஸ் தமிழ்நாடு போட்டி தான். 2018 வருஷம் நடந்த மோனோ ஆக்டிங் நிகழ்ச்சியில் கலந்து ஜெயிக்கிறாங்க. இதில் ஜெயிக்கவும் கவர்மெண்ட்டே மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போய் கௌரவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடந்த பிப்ரவரி மாதம் பார் எவர் ஸ்டார் இந்தியா அவார்ட்ஸ் நடத்தின மாவட்ட அளவிலான அழகி போட்டியில் ஜெயிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜெய்ப்பூரில் இந்த மாதம் 18 இருந்து 21 வரை நடந்த அழகி போட்டியில் 1000 மேற்பட்ட பெண்கள் வந்து கலந்துருந்துருக்காங்க. அது நம்ம ரக்ஷியா தான் மிஸ் தமிழ்நாடு பட்டத்தை ஜெயிச்சு சாதனை பண்ணியிருக்காங்க. வர டிசம்பர் மாதம் மிஸ் இந்தியா போட்டி நடக்குது. இந்த போட்டியில எல்லா ஸ்டேட்லயும் இருந்து வின்னர் ரன்னர்னு மொத்தம் 750 பேருக்கிட்ட செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மிஸ் இந்தியா பட்டத்தை ஜெயிப்பாங்க.